கடைமடை விவசாயி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகிலா ரவிக்குமார். இயற்கை வேளாண்மை விளைபொருள் ஏற்றுமதி சிறந்த விவசாயிகளுக்கு இனி பரிசு. தமிழக அரசு அறிவிப்பு. இயற்கை வேளாண்மை விளைபொருள் ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு இனி பரிசு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வேளாண்மை துறை செயலாளர் சீசா மயமூர்த்தி வியாழக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பு என்னவென்றால், வேளாண் தொழில்நுட்பங்களையும் இயந்திரங்களையும் கண்டுபிடிக்கும் விவசாயிகளுக்கு ₹2,00,000 பரிசு வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று இயற்கை வேளாண்மை வேளாண் ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு மொத்தமாக ₹2,00,000 அளிக்கப்படும். இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் விவசாயி முதலில் செல்லிடப்பேசியில் உழவன் செயலி மூலமாக பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த போட்டியில் குத்தகைக்கு சாகுபடி செய்யும் விவசாயிகளும் கலந்து கொள்ளலாம். வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை தொடர்பு கொண்டு உரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் நுழைவு கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். பின்னர் கட்டணம் செலுத்திய ரசீதுடன் விண்ணப்ப படிவத்தை இணைத்து அளிக்க வேண்டும். தகுதியான விவசாயிகளின் கண்டுபிடிப்புகள் மாவட்ட தேர்வு குழுவால் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் மாநில குழுவுக்கு பரிந்துரை செய்யப்படும். அதன் பின்பு விண்ணப்பங்கள் மாநில குழுவால் பரிசீலிக்கப்பட்டு புதிய உள்ளூர் வேளாண் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புக்கு ஒரு விவசாயியும் புதிய வேளாண் இயந்திர கண்டுபிடிப்புக்கு ஒரு விவசாயியும் தேர்வு செய்து தலா ₹1,00,000 வீதம் பரிசு அளிக்கப்படும். இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு முதல் பரிசாக ₹1,00,000ம் இரண்டாம் மூன்றாம் பரிசாக முறையே 60,000, 40,000 வழங்கப்படும். வேளாண் ஏற்றுமதியில் சிறப்பாக செயலாற்றும் விவசாயிகளுக்கு பரிசாக ₹2,00,000 அளிக்கப்பட உள்ளது. விண்ணப்பத்துக்கான கால அவகாசம் மார்ச் 18 ஆகும். தகுதியுள்ள விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வட்டார வேளாண் உதவி இயக்குநர், துணை இயக்குநர் உள்ளிட்டோரை தொடர்பு கொள்ளலாம். இதுபோன்ற வேளாண்மை சார்ந்த செய்திகளுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கடைமடை விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.